அணை 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 கட்டுறதுக்கான ஒரு அடிப்படை இருக்குல்ல, அதுவே இல்லை. எத்தனையோ அணைகள் கட்டியிருக்கிறாங்க, அதை பார்த்து அப்படியாவது பண்ணியிருக்கலாம். அந்த ஆனைக்குட்டம் அணைங்கிறது 30 ஆண்டுகளுக்கு மேலே பாருங்க, அந்த மலகை எப்படி வைக்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல, தரையில் உண்டு இப்படி எப்படி எப்படி தூக்கி அப்புறம் எப்படி தண்ணியை எடுத்து வெளியே ரொம்ப அடிப்படையே தப்பாக இருக்கு. அது யாரு சரி, அது தவறு நடந்துருச்சு. கட்டினவருக்கு கட்டினவருக்கும் தெரியல, திறந்தவருக்கும் தெரியல. சரி, இவ்வளோ காலம் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கும்போது அதை மாற்றி அது சீரமைச்சிருக்கலாம். அணை கட்டுறதுக்கு 5 கோடி செலவழிச்சிருக்காங்க, பராமரிப்புக்கு 4.5 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த மாதிரி மேதைகளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா உலகத்தில்? அது தெரிஞ்சிருச்சுன்ட்டு மக்கள் அது சொல்கிறாங்க. அந்த இந்த பக்கத்தில் இருக்க நிலத்தில் விவசாயம் பண்ணால் 6 கிலோமீட்டர் சுற்றி வரண்டியிருக்கு. இந்த 1.5 கிலோமீட்டர் பயணத்தில் அந்த அணையை ஒட்டி இருக்கிற பாதையில் பாதையை பயன்பாட்டுக்கு இல்லாமல் மூடிட்டாங்க. அது திறந்து விடுதலை என்ன இருக்குது? அவர் இவங்க செஞ்சது, மக்கள் என்ன பண்ணுவாங்க? இதான் நம்ம என்ன அதை சீரமைங்க. ஒன்று மதக மாற்றி அமைங்க, இல்லைன்னா அதை தண்ணி நிற்காது, ஒரு சொட்டு தண்ணி தேங்காது, எல்லாம் ஓடி ஓடி போயிடும். அதான் அதில் இருக்க பிரச்சனை. அது அதை அதை நம்பி 6000 ஏக்கரப்பா 4500 ஏக்கர் பாசனம், 1 லட்சம் மக்களுக்கான குடிநீர் தேவை. அது 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 வந்து கவனத்தில் எடுக்காமல் ஒரு தவறு நடந்துச்சு, தவறு நடந்துருச்சு, அது அது சரி செய்யணும்ல. தவறை ஒத்துக்கிட்டு தானே பெருந்தன்மை. சரி, தவறு நடந்துருச்சு, அது மாற்றி அமைப்போம், மதகம் மாற்றி போடுவோம் அப்படின்னா அது செய்யணும்ல. எதுக்கு போடுறோம்? எங்கேயா பார்த்தாலும் மனு எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. அங்கே போனால் அது திருநெல்வேலியில் அது வடக்கு விஜயநாராயணம், வடக்கு விஜயநாராயணம்ங்கிறது அது 1200 ஏக்கரில் ஒரு குளம், அது சின்ன ஏரி தான். அங்கே ஒரு அணை தேவைப்படுது, அதை கூட விடுங்க. அது நீர் தேங்கன்னா அந்த கம்மை கரை உடஞ்சி போயிடும். கரையை இந்த மண்ணை எடுத்து கரையில் கொட்டி கரையை உயர்த்துறதுக்கு என்ன சிரமம்? இதில் முதல்வர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ரூபி மன்னவரனை ஆதரிக்கும் போது அவருக்கு போடுங்க, நாங்கள் 2 கோடி தான் அதிமுக அரசு ஒதுக்கியிருக்குது, நான் வந்து 10 கோடி ஒதுக்கி அதை சீரமைப்பேன்னு பேசுனது இருக்கு, அதை போட்டு காட்டுறாங்க. ஆனால் இன்னும் அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அது 6000 ஏக்கர் பாசனம்னு நினைக்கிறது எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, அந்த மண்ணை அப்பா ஒரு அப்பா சொல்கிறாரு, அவருக்கு 75 வயசு ஆயிடுச்சு, 70 வருஷமாக தூர்வாரலைன்ற ஒரு குளத்தை தூர்வாரி கரையை உயர்த்தி கட்டுறதுல என்ன சிரமம்? அப்பப்போ தண்ணியை தேக்கினா கரை உடஞ்சி ஊருக்குள்ளே போயிருந்து குடியிருக்க முடியல. அது கரை பலகீனமாக இருக்கிறதுனால நீர் அதிகமாக தேக்க முடியாது. ஏன்னா அது அது பிரச்சனை இருக்குல்ல. இறங்கி போய் பார்க்கும்போது தான் தெருவுக்கு தெரு பிரச்சனை இருக்கு, ஒரே கொடுமையாக இருக்கு. கேட்டால் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறோம், ஈடு இணை இல்லாத ஆட்சி, 2 ஆண்டே சாட்சி, இது சொல்கிறவங்களுக்கு இல்லை மனசாட்சிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது. அதாவது கவனத்தில் எடுத்து செய்யணும், இல்லைன்னா நாங்கள் இதுக்கு போராடணும். மறுபடியும் வந்து போராட்டம் தான் செய்யணும், வேறு என்ன செய்யணும்? தேர்தல் வருதுல, இங்கேயே வீடு வாடகை எடுத்து கூட தங்குவாங்க. தேர்தல் வருதுல்ல, இங்கேயே தங்குவாங்க. நீங்கள் பார்த்தீங்கல்ல கர்நாடகாவுக்கு எத்தனை முறை பிரதமரை அமித்ஷா வந்தாங்கன்னு? இப்போ அது மாதிரி வருவாங்க, நீ அடிக்கடி வருவாங்க. தேர்தல் இருக்குல்ல, வரக்கூடாது. மக்கள் வந்து கட்சிகள் இணைஞ்சு இது பண்ண மக்களுக்குள்ளே ஏற்படுற எழுச்சி விழிப்புணர்வு தான் தூக்கி போட வர. நீங்கள் ராமச்சந்திர குகான்னு ஒரு வரலாற்று ஆய்வறிஞர் சொல்கிறாரு, இந்த மோடியை ஒரு நாள்னா ஒரு நாள் மக்கள் தூக்கி வீசிடுவாங்க, ஆனால் அவரால் ஏற்படுத்தப்பட்ட சமூக சீரழிவு, பொருளாதார பின்னடைவு, தொழில் சிதைவு இருக்குல்ல, அதை யார் சரி செய்யறதுங்கிறது? இதுவரை நாடு ஆண்டதில் இவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகத்தை செய்த ஒரு பிரதமர் இவரை தவிர எவரும் கிடையாது. தி பெஸ்ட்னா 2 ஆண்டு விபி சிங் தான். அதுக்கப்புறம் இவர் இது சொல்கிறதுக்கே சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எது ஒன்றுமே மக்கள் நலன் சார்ந்து இல்லையே. இது மறுபடியும் வந்தாருன்னா நாடை மறந்துட வேண்டியதான். நீங்கள் இந்த நாடாக இருக்காது, சுடுகாடாக தான் இருக்கும். இப்போ 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 மணிப்பூரை பார்க்குறீங்கல்ல, இந்த நாட்டில் தான் இருக்கா? ஒரு குழந்தை ஒரு 13 வயசு 14 வயசு பெண்ணு
மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு பதாக பிடிச்சிட்டாங்க. இந்த இராணுவர்களை அடிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு அனுப்பிட்டா பார்க்குறீங்களா? அதை நீங்கள் போட முடியுமா? உங்களால் போட முடியுமா? உங்களை அனுமதிப்பாங்களா? எவ்வளோ கொரூரமாக தாக்கி நீங்கள் சுட்டுக்கொள்கிறீங்க? என்ன பண்ணிட்டாவ? ஒரு பதாகையை பிடிச்சிட்டான். அப்போ என்ன நீ சொல்கிறா என் பேசுகிற? என்ன கார்த்தி சுந்தரம் பேசுகிற? எதுக்கு மக்களாட்சின்னு பேசுகிற? ஏன்னா தாக்கி அளிக்கப்படுகிற மக்கள் கிறித்தவ மக்கள், இவங்கெல்லாம் உங்கள் வாக்காளர்கள். தேர்தல் வரப்போகுது, அதனால அது பிஜேபி ஓட்டர்ஸ் தவிர யாரும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அது என்ன நாடு? அது என்ன நாடுன்னு சொல்லுங்க. கொடுமை. யாரு ஏற்கனவே அமைஞ்சதை கெடுத்து விட்டது? யாரு ஏற்கனவே அமைஞ்சதை கெடுத்து விட்டது? மம்தா அம்மா, சந்திரபாபு நாயுடு எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்குனாங்க. கடந்த முறை 2019 அவங்க அப்பா சிலையை திறக்கும்போது இவர் பாட்டுக்கு எந்திரிச்சு ராகுல் காந்தியை வருக நல்லாட்சி தருகன்னு பேசணும்னா எல்லாம் ஓடிட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலுக்கு அப்புறம் முடிவெடுக்கலாம், ராகுலை முன்னிறுத்தினா வாக்கு வராது, ஏன்னா மோடிக்கு டஃப், அவருக்கு எது சரியான எதிர்த்தலைவராக இல்லை. அதனால மாநில கட்சிகள் வென்று வரும்போது தேர்தலுக்கு அப்புறம் யார் பிரதமருங்கிறத முடிவெடுக்கலாம்னு பேசி வச்சுருந்தாங்க. அப்படிதான் அந்த கூட்டணி அமைஞ்சது. இவர் பாட்டுக்கு ராகுல் காந்தியை வருக நல்லாட்சி தருகணும்னா அது அந்த 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 இதை செதஞ்சிருச்சு. ஒரே நிலைப்பாடு தான், போட்டி போடுது, நிறைய சொல்லிட்டேன், போட்டி போடுறோம், தனிச்சு தான் போட்டி போடுறோம். மிக கொடுமையா இருக்கு, கேவலமா இருக்கு. திமுக இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களே சொல்றாங்க ஆட்சியாடா நடத்துறாங்க. இந்த ஆட்சியான்னு என்னட்டே கேக்குறாங்க. நீங்களே சொல்லுங்க என்ன நடக்குதுங்க? எது ஒன்று நலத்திட்டம்னா இலவசம், கல்லூரிக்கு படிக்க போற நம்ம தங்கச்சிகளுக்கு ஒரு 1000 கொடுக்கறது, அம்மாவுக்கு ஒரு 1000 கொடுக்கறது. சரி, இந்த 1000 ரூபாய் எங்கிருந்து எடுக்கிறது? அது என்ன தானே, இதுல என்ன நலத்திட்டம் இருக்கு? இந்த காசை எங்கிருந்து எடுக்கிறீங்கன்னா பதில் சொல்ல முடியுமா உங்களால? 1000 ரூபாய் 1000 ரூபாய் எங்க அம்மாவுக்கு கொடுக்குறீங்க, சரி கொடுங்க. எங்கிருந்து எடுக்கிறீங்க இந்த காசை? எங்க அப்பா வந்து டாஸ்மார்க்ல குடிப்பாரு, அந்த காசை எடுத்து எங்க அம்மாவுக்கு கொடுப்பீங்க, அப்புறம் அந்த காசை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட குடிப்பாரு. இது ஒரு ஆட்சி முறை. இதோ ஒன்று மூட போறவர் தான் அங்கேயே போய் படுத்திருக்கார, அவர் எப்போ வந்து மூடுறது சொல்லுங்க? சொல்றதா ஐயா, நீங்க எண்ணி பார்க்க போறீங்களா ஐயா? இந்த பாருங்க, 500 கடையை மூடியிருக்கோம், இந்தந்த ஊரில் இந்தந்த இடத்துல இந்த கடையை மூடிப்போம். சொல்கிறதானுங்களையா? ஜெயலலிதா அம்மையார் கூட படிப்படியாக மூடுவோம் நாங்கள். நான் எல்லா கடையும் மாடியிலே அம்மா இருக்குது, படிப்படியாக போய் மூட போகிறீங்கன்னு கூட கேட்டேன். அது செய்ய மாட்டாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு மாற்று பொருளாதார சிந்தனையும் கிடையாது, மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கான யோசனையும் கிடையாது. பல பொருளாதார மேதைகளை வச்சு குழுவுன்னா போடுவாங்க. சாராயத்தை விட்டால் அவங்களுக்கு வழி என்ன? மணிப்பூர்ல நடந்தது இங்க நடக்காம இருக்கணும்னா நம்ம எச்சரிக்கையோட சொல்லணும். மோடி பிஜேபி எல்லாம் தமிழை பத்தி பேசுதுன்னா அதுக்கு பேராபத்து வருதுன்னு அர்த்தம். சரி, நீ பெரிய தமிழ் பற்றாளம் தானே, சின்ன சின்ன நாடுகளெல்லாம் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்குல்ல, பல நாடுகளின் ஐக்கியம் தானே அது. ஏன் 22 மொழி வந்து ஆட்சி மொழியா இருந்தான் இந்தியால? பரல் என் பாட்டனுடைய செங்கோலை வச்சுக்கிட்டு திறந்தன்றீங்களே பாராளுமன்ற கட்டிடத்தை, அவன் பேசின மொழின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மொழியை நீங்கள் வந்து என்ன அங்கீகாரம் தந்திருக்கீங்க? உலகத்தின் தொன்மையான மொழி, சரி, இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம், சரி, அது ஏற்கிறோம். அதுக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்க? நீங்கள் வச்சிருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தில் கல்வெட்டு, அதில் இங்கிலீஷ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, சமஸ்கிருதம் இருக்குது, ஏன் என் தாய்மொழி தமிழ் இல்லை? இருந்தால் கட்டடம் இடிஞ்சிருமா? பின்ன கோழிக்கு எற போடுற கதை தான் ஐயா. கோழிக்கு எற போடும்போது யார் போட்டாலும் கோழியின் மொழியிலே பேசுவான். அதுக்கிட்ட அது வந்து பிடிச்சி நம்மளை குழம்புல கொதிக்க போடுறான்னு தெரியாமல் வந்து சாப்பிட வரும். அந்த கதை தான் நம்ம இவங்க தமிழ் பேசுறது. தமிழில் பேசுறீங்கல்ல, ஏன் நீதிமன்றத்தில் வழக்காடு உரிமையை தமிழில் பெற்று தருவீங்களா? ஏன் கோயிலில் என் தெய்வத்துக்கு முன்னாடி தமிழில் வழிபடுற உரிமையை பெற்று தருவீங்களா சொல்லுங்க? தமிழில் நீங்கள் தேவாரம் பாடி செங்கோலை வாங்கினீங்க, அதே தேவாரத்தை அந்த கோயிலை கட்டிட்டு அந்த பாட்டை பெருவுடையார் கோயில் அதில் பாட அனுமதிப்பீங்களா சொல்லுங்க?
சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் தமிழ் பாட முடியாதுமா? இல்லை கேந்திர வித்யாலயா நவோதயா இந்த மத்திய அரசு பள்ளியெல்லாம் வச்சுருக்கீங்கள, அதில் என் தாய்மொழி படிக்க பயிற்றுவிக்கப்படுமா? சும்மா எதையாவது பேசுறது, எது எல்லாம் நாடகம்தான். நான் பேசுனதுக்கு அப்புறம் பேசுறாங்களா? நான் பேசுனதுக்கு அப்புறம் பேசுறாங்களா? அவங்க பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். நாங்க திருவள்ளூரை பேசணும்னா பேசுறாங்க, நாங்க ராஜராஜேஸ்வரனை பேசுனா பேசுவாங்க, நான் எங்க பா இருங்க எங்க அப்பத்தா வேலுநாச்சியாரை பேசுனா அவங்க பேசுவாங்க. பிஜேபி நான் தான் வழி நடத்தி போறேன், நான் தான் மெயின் டீம், எனக்கு தான் அது பி டீம். உங்களுக்கு தமிழ் தேசியத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. தமிழ் தேசியம், தமிழர்கள் நாங்கள் பாதிக்கப்படுறோம், 850 மீனவன் சுடப்பட்டிருக்கோம், கச்சத்தீவை திருப்பி எடுக்குமா? இந்த சிறைகள் எத்தனை எத்தனாயிரம் பேர் இருக்காங்க சிங்கள சிறைகளில், விடுதலை செய்ய சொல்லுமா? நீங்கள் சொல்லுங்க. அவன் என்னை வந்து இங்கே பாருங்க, வரி ஒரு வாக்கு என் நிலத்தின் வளம், இதுக்காக என்னை சேர்த்து வச்சுருக்கான். கொஞ்ச நாள் கழிச்சு வளங்கள்லாம் சுரண்டி எடுத்துட்ட பிறகு சீமான் தனி நாடு கட்டா வச்சுக்கன்றுவாங்க. ஏன்னு கேளுங்க, சுடுகாட ஆரம்பிச்சுட்டா என்ன? இப்ப என் வளத்துக்காகவும் என் வாக்குக்காகவும் என் வரிக்காகவும் என்னை சேர்த்து வச்சிருக்கேன். நான் அவங்களுக்கு ஒரு உயிர் கிடையாது, நான் ஒரு வரி. ஆ, வரி வருது, நல்ல வரி வருதுன்னு. நீங்க எல்லாம் வீடு கட்டணும்லாம் நினைச்சிடாதீங்க, வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்ட முடியும். கம்பிக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, செங்கலுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, அப்புறம் வீடு கட்டுறது. மக்களை சொல்றாரு எச்சரிக்கையா இருங்க, என்கிட்ட சிக்கிக்கிட்டிய, இன்னொரு 3 ஆண்டுகள் கவனமா இருந்து தப்பிச்சுக்கிறீங்கன்றாரு. மய எச்சரிக்கை இதெல்லாம் 39 பாராளுமன்ற உறுப்பினரை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க? 5 முடிய போகுது, என்ன பண்ணாங்க? ஒன்றும் கிடையாது. எல்லாம் தேர்தல் வரும்போது ஒவ்வொருத்தரும் போடுற நாடகம் தான். திருவிழா காலங்களில் நம்ம கோயிலில் நாடகம் போடுவோம்ல, அது மாதிரி தேர்தல் காலங்களில் நாடகம் போட்டுக்கிற வேண்டியதான்.